श्रीमान वेंकटनाथार्य कविता श्रीकेसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यद्यवाग्वृत्तिपर्यन्ता यतिराज सरस्वती तस्मै वेदांतगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्ध विज्ञान घन स्वरूपं विज्ञान विश्राणन बद्धदेक्षं दयानिधिं देहभृतां शरण्यं सेवं भयग्रीवमहं प्रपद्ये। श्रीवत्सजन्मिश्रेभ्यः नमोक्तिमधीमहे यदुक्तयः त्रयीकण्ठे जान्ति मङ्गलसूत्रताम्। ज्ञानं बलं विपुलमीशन वीर्यशक्ति तेजांसि च त्रियुगभूयमुपागतानि पूर्णाहनिषक्ष परिगृह्य भवान् चतुर्धा भक्तं जनं त्वमनुजग्रहि அனுஜகிரகிதானுராகாத். அழ்வானுடைய மகிமான சுத்தவத்துல இன்றைய தினம் ஆறாவது ஸ்லோகத்தின் அர்த்தத்தை அனுபவிப்போம். இதற்கு முன்பு ஐந்து ஸ்லோகங்கள்னாலே ரங்கநாதனுடைய ஒரு திவ்யமங்கல விக்கிரகத்தை அனுபவித்து ரங்கநாதன் விஷயமாக பிரணாமங்களை அவர் திருவடிகளில் பிரணாமங்களை சமர்ப்பித்து அவர் ஸ்தோத்திரம் பண்ணார், ரங்கநாதனை ஸ்தோத்திரம் பண்ணார். இப்பொழுது வியூகாவதாரங்களை பற்றி இந்த ஸ்தோத்திரத்தில் சொல்ல போறார். இதில் என்ன விசேஷம் கேட்டோம்னாக்கா, இது அதிமானுஷத்துவம். பெருமாள் ராமகிருஷ்ணனாக மனுஷனாக அவதாரம் பண்ணி அந்த திசையில் அதிமானுஷமாக மனுஷனுக்கு இயல்பாக நடக்கக்கூடிய செயல்களை காட்டிலும் வேறுபட்டதாக அந்த பரத்வத்தை வெளிப்படுத்தின ஒரு செயல்கள், அதை பற்றி சொல்லுவதற்காக ஏற்பட்ட இந்த ஸ்தோத்திரம் இது. அதனால இதற்கு அதிமானுஷஸ்தவம் என்று பெயர். இருந்தாலும் கூட அங்கங்கு மீதி பெருமானுடைய நிலைகளையும் அனுபவிக்கிறார். இதற்கு மின் ஸ்லோகத்துல வரைச்சே திரிவிக்ரம விதௌ வசுதாம் அசேஷாம் என்று சாதித்தார். பெருமாள் வாமனனாக இருந்து அவதரித்து திரிவிக்ரமனாக ஒரே சமயத்திலே வளர்ந்தார். அதுவும் ஒரு அகட்டித கடனா சாமர்த்தியம் தான், இது எல்லாராலையும் செய்ய முடிய செயல் இல்லை. அந்த திருவிக்ரமாவதாரம் முதற்கொண்டே பெருமாளுக்கே ஏற்பட்டதாக இருக்கக்கூடிய அசாதாரணமான செயல்களை பற்றி சொல்லுவது என்பதை தொடங்கிவிட்டார். இப்போ பெருமாள் ஈஸ்வரன் ஐந்து நிலைகளில் இருக்கிறார். அவற்றில் வியூக நிலையில இருக்கிற எம்பெருமானை பற்றி ஸ்தோத்திரம் பண்ற. பரம், வியூகம், விபவம், ஹார்தம், அர்ச்சை என்று ஐந்து நிலைகள் சொல்லப்படுகின்றன. பரம் என்று சொல்லக்கூடியது ஸ்ரீவைகுண்டத்தில் எம்பெருமான் சவ்யம் பாதம் பிரசாரிய ஸ்ரிதுரிதஹரம் தட்சிணம் குஞ்சயித்வா ஜானம் ஞாபாய சவ்யேதரம் இதரபுஜம் நாகபோகே நிதாய என்கிற நிலையிலே எழுந்தருளி இருப்பது. அங்கு ஷாகுண்ய பூர்த்தி நிறைவு, பெருமாளுக்கே உரித்தானதான குணங்கள் ஞானம் பலம் ஐஸ்வர்யம், ஞான பல ஐஸ்வர்ய வீரிய சக்தி தேஜஸ் என்று சொல்லக்கூடிய ஆறு குணங்கள், அந்த குணங்களின் நிறைவு வெளிப்பாடு ஸ்ரீவைகுண்டத்தில் எழுந்துள்ளிருக்கிற எம்பெருமானுக்கு எப்பவும் இருக்கின்றது. அதனால அங்க பரவாசுதேவன் அவரும் வியூகத்துல நாலு வியூகம்னு சொல்லி அதுல பரவாசுதேவன் ஒத்தராகவும் இருந்துருக்க, வாசுதேவனை பொறுத்த வரைக்கும் பரமாகவும் வியூகமாகவும் அனுபவிக்கப்படுகிறார். அதே எம்பெருமான் தான் க்ஷீராப்தியில எழுந்துள்ள இருந்துருக்க. க்ஷீராப்தியில எழுந்துள்ள இருக்கும் பொழுதும் அந்த பரம் என்கிற நிலையை மாறி வியூகம் என்கிற நிலையில் பெருமாள் எழுந்துள்ள இருக்கிறார். இது ரெண்டாவது. வியூகத்தில் வரைச்சே
வாசுதேவனை விட்டுட்டு சங்கர்ஷன பிரத்யும்ன அனிருத்தன் மூன்று நிலை. இந்த மூன்று நிலையிலேயே பெருமாள் சிருஷ்டி ஸ்திதி பிரளயங்களுக்கெல்லாம் காரணமாக இருந்திருக்கேன்றத தெரியப்படுத்துற. அதற்கடுத்தது விபவம். ராமன் கிருஷ்ணன் ரிசிம்ஹன் போன்ற அவதாரங்களிலே பெருமாள் நம்மை போன்றவர்களை ரட்சிப்பதற்காக ஏற்படுத்தின அவதாரங்கள். சார்தம், ஒவ்வொருத்தருடைய மனசுலையும் ஹிருதயத்திலையும் அந்தரியாமியாக திகழ்கிறார் பெருமாள். அர்ச்சாமூர்த்தி ஸ்ரீரங்கம் திருவேங்கடம் காஞ்சி போன்ற திவ்ய தேசங்களிலே மற்றும் உள்ள அவரவர் கிரகங்களிலும் கூட அர்ச்சாமூர்த்தியாக பிம்பாகிருத்தியாக எழுந்துள்ள இருக்கிறவர் அர்ச்சாமூர்த்தி. இவர் ஐந்தாவது நிலை. ஐந்து நிலைகளிலுமே பெருமாள் தனக்கே ஏற்பட்டதான சுத்த சத்துவம் என்று சொல்லுகிற ரீதியில சுத்த சத்துவமாக இருந்திருக்க அவர் சர்வஜராகவும் சர்வசக்திமானாகவும் எல்லா விதம் சீவைகுண்டத்துல எழுந்தருள் இருக்கிற எம்பெருமானுக்கு எப்படி எல்லா விதமான பரத்தோபயுக்தமான குணங்களும் உள்ளனவோ அதே மாதிரியேதான் ஐந்து நிலைகளிலும் பெருமாள் எழுந்தருளியுள்ளார் என்பது வேதாந்தம். அந்த வேதாந்த பொருளை உள்ளடக்கியதாக அமைந்திருக்கின்றது இந்த ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை இப்பொழுது பார்ப்போம். ஞானம் பலம் விபுலமீசன வீரிய சக்தி தேஜாம்சி சத்ரியுக பூயமுபாகதானி யூயமுபாகதானி. ஹே தேவா என்று பொதுப்படையாக எம்பெருமானை பார்த்து சொல்லுகின்றார் இந்த ஸ்லோகத்துல. நீ விபுலம் ஞானம் வலைஸ்வரிய வீரிய சக்தி தேஜத்தோட திகழ்கின்றேர் என்று சொல்லுகின்ற. விபுலம் என்ன அளவிட முடியாததுன்னு அர்த்தம். பெருமாளுடைய ஞானம் அளவிட முடியாது. இந்த விபுலம்ன்றத ஒவ்வொன்றிலையும் சேர்த்துக்கணும். பெருமாளுடைய ஞானம் அளவிட முடியாதது, பலம் அளவிட முடியாததாக இருந்திருக்கு, ஈசம் ஈஸ்வரத்துவம் அந்த மாதிரி இருக்கு, ஐஸ்வர்யம் தேஜஸ் வீரியம் சக்தி எல்லாமே அளவிட முடியாததாக இருப்பது அதை தெரியப்படுத்துறார் இந்த இடத்துல. விபுல சப்தம்ன்றது ஒவ்வொன்றிலையும் அன்வைக்கணும். பெருமாளுடைய ஞானம் விபுலமாக இருந்திருக்கு என்று சொல்ற. பகவான் என்கிற சொல்றதுக்கு என்ன அந்த நிர்வச்சனம் சொல்லச்சு, ஷண்ணாம் பகையுதீரிதான்னு சொல்ற. ஞானபலைஸ்வரிய வீரிய சக்தி தேஜஸ் என்று சொல்லக்கூடிய ஆறு குணங்களும் எந்த இடத்துல குறைவில்லாமல் பரிபூர்ணமாக இருக்கின்றதோ அந்த இடம் அதை பகவத் சப்தத்தினால சொல்லுகிறோம் என்று சொல்றோம். பிரம்மத்தினிடத்துலதான் பரபிரம்மத்தினிடத்துலதான் ஞானபலைஸ்வரிய வீரிய சக்தி தேஜஸ் என்று சொல்லக்கூடிய ஆறு குணங்களும் பரிபூர்ணமாக நிறைந்து உள்ளது என்று சொல்றோம். அந்யத்ர தத்குணலேச யோகாத்து ஔபச்சாரிகா பகவத் சப்தவது என்று ஸ்ரீபாஷ்யத்திலே சொல்லுகிறார். பிரம்மசப்தத்தை பத்தி விசாரம் பண்ணுவது. பிரம்மசப்தம் யாரை குறிக்கும்? பிரம்மசப்த பிரம்மா பரபிரம்மா என்று சொன்னால் இது யாரை குறிக்கும்னாக்க எம்பெருமானுதான் குறிக்கும். அவர் எப்படிப்பட்டவராக இருக்கின்றிருக்க, எந்த விதமான தோஷமும் இல்லாத அனவதிக அதிசய அசங்கேய கல்யாண குணாக்கரன், இவ்வளவு எவ்வளவுன்னு சொல்ல முடியாததாக இருந்திருக்கிறவர், இப்படிப்பட்டது என்று சொல்ல முடியாததாக இருந்திருக்கிற கல்யாண குணங்கள் அனைத்திற்கும் இருப்பிடமாக இருந்திருக்கிற எம்பெருமான். புருஷோத்தமோ பிதீயத்தை புருஷோத்தமன் தான் சொல்லப்படுகிறார். வேற எங்கேயான பிரம்மசப்தம் வேற இடத்துல பிரயோகம் பண்ணிருக்கு. சில இடங்கள்ல பிரகிருத்திய கூட பிரம்மசப்தத்தினால பிரகிருத்தியும் கூட சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னா அந்த பிரம்மத்தினுடைய குணத்துல ஒரு ஏகதேசம் ஒரு துளி உண்டு இருக்கிறதுனால அதையும் பார்த்து பிரம்மசப்தத்தினால சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கு எடுத்துக்காட்டாக சொல்ற பகவத் சப்தம் என்று. எப்படி பகவத் சப்தம்
பெருமாள் ஒத்தரையே குறிக்குமோ? என்ன ஞான பலைஸ்வரிய வீரியசக்தி தேஜஸ் என்று சொல்லக்கூடிய ஆறு குணங்களின் நிறைவு பரிபூர் பூர்த்தி என்பது எம்பெருமான் இடத்துல மாத்திரம்தான் இருக்கு. மீதி பேர் இடத்துல என்ன ஆகும்னா, இது உலகத்துல இருக்கிற வாழை காட்டுல இன்னும் கொஞ்சம் ஞானம் அதிகமா இருந்ததுன்னாக்க அவனுக்கு அவன ஜ்ஞாதா என்று சொல்ற. அதுக்காக அவர் பெருமாள் மாதிரி சர்வஜனாக ஆக முடியாது. அதே மாதிரி இப்ப இங்கேயே கூட அவன் பெரிய அறிவாளி என்ன சொன்னாக்க, இது ஒரு கம்பேரிட்டிவான ஒரு சப்தமா போயிடுறது. இங்க இந்த ஊர்ல இருக்கிறவாளுக்குள்ள அவன் கெட்டிக்காரன் அர்த்தம், அறிவாளியாக இருக்கான்னு அர்த்தம், அவ்வளவுதானே தவிர அவனை காட்டிலும் அறிவாளி இல்லாத அந்த நிலையில இருக்கிறவன்றது கிடையாது. அந்த மாதிரி ஒவ்வொரு குணங்களும் ஞானபலைஸ்வரிய வீரியசக்தி தேஜஸ்ன்னு சொல்லக்கூடிய ஆறு குணங்களும் முழுமையாக இருப்பது பெருமாள் இடத்துல மாத்திரம்தான். மீதி பேர் இடத்துல இந்த குணங்களுடைய ஒரு ஏகதேசம் இருந்ததுன்னா கூட அவர்களையும் பகவான் என்று உலகத்தார் சொல்லுகின்றனர். உண்மையில அந்த சப்தத்தினால குறிப்பிடப்படுபவர்கள் அவர்கள் அல்ல என்பதுதான் முக்கியமான விஷயம். இங்க ஞானம்னு சொல்லிருக்க, ஞானம்னா என்னது, எந்த ஞானத்தை சொல்லி சொல்றார்னா, எஸ் சர்வஜ்ஞா சர்வவிது என்று சொல்லப்படுகிறது. எஸ் சர்வஜ் வேதம் சொல்றது, சர்வஜ்ஞனாக இருந்திருக்கிறவர் அவருக்கு தெரியாதது எதுவுமே கிடையாது, எல்லாவற்றையும் அறிந்தவராக இருப்பது. அப்படி இருக்கிறவர் யாரு? பெருமாள் ஒத்தர் தான். சர்வஜ்ஞனாகவும் சர்வவித்தாகவும் இருக்கிறவர் பெருமாள் ஒத்தர் தான் என்று சொல்ற. யுகபது அகிலம் பிரத்யக்ஷேண சதா ஸ்வதகா என்று ஆகம பிராமணியத்துல நாதமுனிகள் எம்பெருமான் மங்கள ஸ்லோகமாக எம்பெருமான் விஷயமான மங்கள ஸ்லோகத்துல சொல்லியிருக்க, யுகபது அகிலம் பிரத்யக்ஷேண சதா ஸ்வதஹா என்று சொல்லச்சு, லோகத்துல இருக்கிற எல்லா வஸ்துக்களையும் பிரத்யக்ஷேண ஒரே அதாவது நேரப்பையே கிரகிக்க கூடிய சாமர்த்தியம் உடையவராக இருக்கிறவர் யாரு? பெருமாள் ஒத்தர் தான். இதுல ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம், இதுல ஒவ்வொரு பதத்துக்கும் ஒரு விசேஷம் இருந்துருக்கு. யுகபத்துன்னு ஒண்ணு, அகிலன்ற ஒரு சப்தம், பிரத்யக்ஷன சதா ஸ்வதஹா என்று இங்க சொல்லி இருக்கிற ஒவ்வொரு பதத்துக்கும் விசேஷம் இருக்கு. இப்ப நேரடியாக பாக்குறதுன்றது நாமளும் சில வஸ்துக்களை சில சமயங்கள்ல தான் பாக்குறோம், எல்லா வஸ்துக்களையும் எல்லா சமயத்திலையும் பாக்குறதுன்றது நமக்கு கிடையாது. இப்ப இந்த பிரத்யக்ஷமாக எல்லாவற்றையும் அகிலம் பிரத்யக்ஷன எல்லாவற்றையும் பார்க்கிறவராக இருக்கிறவர் ஈஸ்வரர். இப்படி எல்லாத்தையும் பார்க்கிறவரா இருந்தா கூட ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வஸ்துவ பாக்குறோ இல்ல ஒவ்வொரு சமயத்துல ஒவ்வொரு வஸ்துவ பாக்குறோ, இதெல்லாம் ஒரு கேள்வி வருது. அப்படி இல்லாத யுகபத்து ஒரே சமயத்துல எல்லா வஸ்துக்களையும் பாக்குறேன், நம்மளால நம்ம எதிர வச்சிருக்கிற வஸ்துக்கள் பல வஸ்துக்கள் நம்ம எதிர இருக்கலாம், ஒரு டெஸ்க் இருக்கும், புஸ்தகம் இருக்கும், பேனா இருக்கும், எல்லாமே இருக்கலாம். இந்த வஸ்துக்கள் எல்லாத்தையும் நம்ம எதிர இருந்தா கூட நம்மளுடைய சக்ஷரேந்திரியம் இதை கிரகிக்கச்சு ஒன்னு ஒன்னா தான் கிரகிக்குமே தவிர ஒரே சமயத்துல எல்லாத்தையும் கிரகிக்காது. இது சயின்ஸ்லயும் இதுதான் சொல்ற. ஆனா ஒரே சமயத்துல எதிர வச்சிருக்கிற வஸ்துக்கள் எல்லாத்தையும் பாக்குறோம்னு சொன்னாக்க, அது எப்படி பாக்குறோம்னாக்க, அந்த வஸ்துக்களுடைய பார்வையில இடைவெளி இல்லாத அடுத்தது அடுத்தது பாக்குச்சு, பாக்குறதுனால ஒரே சமயத்துல பாக்குற மாதிரி தோன்றதே தவிர நமக்கு அந்த வஸ்துக்களை பாக்குறதுனால வரக்கூடிய ஞானம் ஒன்றன் பின் ஒன்றாக தான் வருமே தவிர ஒரே சமயத்துல வராது. ஆனா பெருமாள் மூன்று லோகத்துல இருக்கிற வஸ்துக்களையும் பிரத்யக்ஷமாக பாக்குறதோட மாத்திரம் இல்ல, யுகபத்து பாக்குற ஒரே சமயத்துல பாக்குற சர்வ விஷயமான ஞானமும் அவரிடத்துல இருந்துட்டு இருக்கு. அகிலம் பிரத்யக்ஷேண சதா, எப்பயோ ஒரு சமயம் பாக்குறதுன்றது இல்ல, எல்லா சமயமும் பாக்குற என்று சொல்ற. ஸ்ரீவைகுண்டத்துல இருந்திருக்கிற முக்தர்கள் நித்யர்கள் இவெல்லாம் கூட பெருமாள் மாதிரி எல்லா வஸ்துக்களையும் ஒரே சமயத்துல பாக்குறாங்க. ஏன்னா அவளுடைய தர்மபூத ஞானத்துக்கு ஒரு விகாசம் உண்டு.
பத்த திசையில இந்த பிரகிருதியில இருக்கச்சேதான் தர்மபூத ஞானத்துக்கு ஒரு சங்கோச்சம் சுருக்கம் ஏற்பட்டது. சில சில வஸ்துக்களாலதான், வஸ்துக்களை மாத்திரம்தான் இதால கிரகிக்க முடியும். எல்லா வஸ்துக்களையும் கிரகிப்பதுன்றது நம்மளுடைய தர்மபூத ஞானத்துக்கு அதுல சக்தி இல்லாத ஆயிடுச்சு. கர்மாவனால தடைப்பட்டதாக போயிடுச்சு. கர்மா போயிடுச்சுனாக்க தர்மபூத ஞானத்துக்கு இயல்பாக இருக்கக்கூடிய விகாசம் ஏற்படும். இந்த இயல்பான விகாசத்தினால முக்தர்கள் நித்தியர்கள் இவெல்லாம் கூட யுகபத்து அகிலம் பிரத்யக்ஷேண சதா பசந்தி, எல்லா சமயத்திலயும் இவர்கள்லாம் பார்க்கிறார்கள் என்று சொல்றோம். அப்ப பெருமாள் மாதிரியே இவளுக்கும் வந்துட்டேன். இப்ப பெருமாளுக்கு மாத்திரம் என்ன விசேஷம் இருக்குன்னு சொன்ன, இவாளுக்கு இப்படிப்பட்ட நிலையை கொடுத்தவர் பெருமாள். ஸ்வதகா இல்ல, பெருமாளுடைய அனுகிரகத்தினால இவருக்கு வந்திருக்கு. அதுக்காக தான் ஸ்வதகான்ற சப்தத்தை இந்த இடத்துல போட்டிருக்கு. முக்தர்கள் எல்லாத்தையும், முக்தர்கள் நித்தியர்கள் தங்களுடைய தர்மபூத ஞானத்தால எல்லா விஷயங்களையும் பிரத்யக்ஷமாக ஒரே சமயத்திலேயே பார்த்தாலும் கூட அப்படி பார்க்கின்றதாக இருக்கக்கூடிய ஒரு நிலையை கொடுத்தவர் பெருமாள். ஆகையால இவர்களுக்கு கிடைத்தது பரதகா, பெருமாளிடத்திலேருந்து தான் கிடைச்சதே தவிர ஸ்வதகா கிடைக்கல, தானே வரல. ஆகையால எல்லாவற்றையும் தானே பார்க்கக்கூடிய சாமர்த்தியம் உடையவராக இருப்பவர் பெருமாள். ஆகையால் அவர் சர்வஜ்ஞர். அவரிடத்தில்தான் ஞானம் என்கிற ஒரு குணம் பரிபூர்ணமாக திகழ்கின்றது என்பது கிடையாது. ஞானம் பலம், பலம் பலம்ன்றது சப்தத்தினால எம்பெருமானுடைய ஒரு பிரதாபம் பராக்கிரமம் சொல்லப்படுகிறது. ராமாவதாரத்துல பார்த்தோம்னாக்க பெருமாள் ஒத்தரே இருந்து 14,000 ராட்சதர்களையும் வதம் பண்ண, ராமனுடைய பலம்ன்றது எந்த ஒரு சமயத்திலையும் தோல்வி அடையாத ஒரு பலம். அந்த பலத்துக்காக, அதுக்காக அவர் பெரிய பிரயாசப்படுறாரா கஷ்டப்படுறாரா ஒண்ணும் கிடையாது. இது லீலையாக எல்லாவற்றையும் செய்கின்றார். ராவணவதம் பண்ற, ராவணவதம் பண்ணச்சே பார்த்தோம்னாக்க அத்தனை தலைகளையும் முடிபொத்து ஒரு கொத்தன உதிர்த்த திரளும், ஒரு 10 தலையும் ஒரு கொத்தன தொப்புனு கீழே விழுந்துட்டான். அப்படி பண்ணின பராக்கிரமத்தை உடையவர் என்று சொல்ற. எம்பெருமானுடைய பராக்கிரமம் அப்படிப்பட்டது. விபுலம் பலம், விபுலம் ஞானம், ஈசம் ஈசனம். பெருமாள் சர்வேஸ்வரனாக இருந்திருக்க, அவருடைய ஐஸ்வர்யம், ஐஸ்வர்யம் என்பது ஆளுமை. பெருமாளுடைய நியமனத்தின் பேர்ல தான் ஒவ்வொரு வஸ்துவுமே சலிக்கிறது. பீஷாஸ்மாத் வாதப்பமதே பீஷோதே தி சூர்யா பீஷாஸ்மாத் அக்னிஷ்டேந்திரஷ்ச மிருத்யுர்தாவதி பஞ்சம இதி வேதம் சொல்றது. பெருமாள் இடத்துல ஒரு பயந்துட்டு இருக்கு. பயந்துட்டுதான் காத்து சலிக்கிறது, ஒரு இடத்துல நிக்காத சலிக்கிறதுக்கு காரணம் பெருமாள் இடத்துல பயந்துட்டுதான். பீஷோதே தி சூர்யா, சூரியன் நிச்சயம் காத்தாலும் கிழக்க உதிக்கிறான், சாயங்காலம் அஸ்தமாறோம் வாரம், நான் ரெண்டு நாள் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன், எங்கேனா இருந்துட்டு அப்புறம் வரேன்னு சொல்லாமல் இல்லையோ, சொல்லல. என்ன பெருமாள் இடத்துல பயம், பீஷாஸ்மாத் அக்னிஷ்டேந்திர நெருப்பு சுடுறதுன்னா அதுக்கு காரணம் பெருமாள் தான். இந்திரன் மழை கொடுக்கிறான்னா அதுக்கு காரணம் பெருமாள் தான். எல்லாம் எம்பெருமானுடைய ஆளுகைக்கு உட்பட்டதாக இருந்திருக்கிறவா இவா மொத்த பேரும். இவாடெல்லாம் காட்டுல இன்னொரு ஒரு பெரிய விசேஷம் சொல்றாரு இந்த இடத்துல, மிருத்யுர்தாவதி பஞ்சமயிதி என்று. இவர் 4 பேர், வாயுவை சொன்னார், சூரியனை சொன்னார், அக்னியை சொன்னார், இந்திரனை சொன்னார், 4 வேதத்தை சொல்லிட்டு நாம எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கோம் யமன் சுதந்திரனாக இருந்துட்டு இருக்கான், அவன் எப்ப எப்ப நினைக்கிறானோ அப்பெல்லாம் அப்ப நம்மளுடைய ஒரு நம்மளுடைய ஆயுச முடிவடைய செய்கிறான் என்றெல்லாம் நாம நினைச்சிட்டு இருக்கோம். அப்படி அந்த செய்யற காரியம் கூட பெருமாள் இடத்துல பயந்துண்டு செய்யற காரியம் தான். மிருத்யுர்தாவதி பஞ்சமயிதின்னு சொல்ற, 5வதாக யமனும் ஓடுறான் இவாளோட சேர்ந்துட்டு, அப்பாப்பா எனக்கு என்ன கட்டளையோ அந்த கட்டளையை நான் பண்ணிக்கிறேன்ப்பா என்று. இப்படிப்பட்ட ஆளுமைன்றது, ஈஸ்வரத்துவம்ன்றது
பெருமாள் இடத்துல மாத்திரம்தான் இருக்கு. அததான் இந்த இடத்துல ஈஸ்வரன் ஈசனம் சொல்ற. வீரியம் சக்தி தேஜஸ் என்றெல்லாம் சொல்லக்கூடிய சப்தங்கள், வீரியம் சக்தி தேஜஸ் அந்த வீரியம்ன்றது இதுவும் பலம் வீரியம் இது ரெண்டுத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம். எதிராளியோட போர் புரியச்சே தன்னுடைய பராக்கிரமத்தை காண்பிக்கிறது வீரியம். பலம்ன்றது எல்லாத்தையும் தாங்கும் சாமர்த்தியம் இருந்திருக்க அது பலத்தை சொல்லி சொல்றது. தேஜஸ் பெருமாளுடைய தேஜஸ் பெருமாள் படுத்துட்டே இருந்தாருன்னா கூட அந்த தூங்குச்சே கூட யாரெல்லாம் பார்த்தாள்னாக்கா சத்ருக்கள் பார்த்தாள்னா பயந்து ஓடி போயிடுவாளோ. இதுதான் சீதா பிராட்டி சொல்ற வார்த்தை இது. ஆகையால அவருடைய தேஜஸ் அடியார்களுக்கு ஆட்படுத்துவதற்கு அந்த தேஜஸ் அப்படியே ஈர்க்கும் பெருமாளிடத்துல. சரோஜ சதிருஷாதிருஷா சமுதிதா கிருதிர் திருஷ்யதேன்னு தயாசத்துக்கு சொல்ற பெருமாள் ரிசிம்மனாக அவதாரம் பண்ற. ரிசிம்மனாக அவதாரம் பண்ண அவருடைய தேஜஸ் எல்லா இடத்துலயும் சூழ்ந்து அப்படியே தகிக்கிறது. ஆனா பக்கத்துல குட்டி பையன் பிரகலாதன் இருந்துருக்கான், அவனுக்கு ஒண்ணுமே இல்லையா. சரோஜ சதிருஷாதிருஷான்னு அவர் ஆசிரியத்தவருக்கு தாமரை புஷ்பத்தினால தடவி கொடுக்குற மாதிரி இருக்கான் பெருமாளுடைய கட்டாட்சம்னு சொல்ற. ஏன்னா அந்த திருக்கண்கள்ல தயாதேவி குடிகொண்டு இருந்திருக்கிறதுனால அவருடைய தேஜஸ் எதிராளிகளை அழிப்பதாகவும், எதிராளிகள்னா பெருமாளுக்கு யாருமே எதிரி கிடையாது, ஆசிரிதர்களுக்கு எதிரியாக இருப்பவர்கள் செங்கண் சிரிச்சிறிதே எம்மேல் விழியாவோ திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல் என்று சொல்லுகிறார். சூரியனுக்கு சூரியனுக்கு பார்த்தோம்னாக்கா பிரகாசம் இருக்கு, தகிக்கிற சக்தி இருக்கு. அந்த தகிக்கிற சக்தின்றது யார தகிக்கிறது, எது சமுதாயமா இருந்துருக்கு. பெருமாளுடைய தகிக்கிற சக்தின்றது செலக்டிவா இருக்கும். ஆசிரித்தாளுக்கு பெருமாளுக்கு தகிக்கிற சக்தி இருக்கு. ஆசிரித்தாள் விஷயத்துல தகிக்கிற சக்தி ஒன்றும் பண்ணாது. ஆசிரித்தாள் விஷயத்துல அந்த எம்பெருமானுடைய தேஜஸ் அணுக வைக்கும். ஆசிரித்தாளுக்கு விரோதியா இருக்கிற விஷயத்துல பெருமாளுடைய தேஜஸ்ஸை அவர்களை அழிச்சிடும் என்று ஞான பலைஸ்வரிய வீரிய சக்தி தேஜஸ் என்று சொல்லக்கூடிய ஆறு குணங்கள் தேஜாம்சிச்ச த்ரியுகபூய முபாகதானி. இது மூன்று இரட்டையாக இருந்துருக்கா. யுகளம் யுகம் இதெல்லாம் சொன்னவானா ரெண்டு ரெண்டுன்னு சொல்றது இரட்டையா இருக்கிறத சொல்லி சொல்றது. ட்வின்ஸ் சொல்றாள் அந்த மாதிரி இரட்டையா இருந்தது. இந்த இடத்துல மூன்று இரட்டை ஞான பலம் வீர சக்தி தேஜஸ் ஐஸ்வர்யம்னு சொல்லக்கூடியதாக தனித்தனியாக சொல்லப்படுகிறது. மூன்று இரட்டையாக இருந்திருக்கிறது. இப்படி இருந்து நீர் எப்படி இருந்திருக்கனாக்க பாக்கு சங்கர்ஷன பிரத்யும்ன அனிருத்தனாக நீர் இருந்திருக்க. இது தனித்தனியா ரெண்டு ரெண்டா இருந்திருக்கு. ஆறு குணங்களும் சேர்ந்து பூர்ணானு சச்ச பரிகிரிஹ்ய பவன் சதுர்தா. பூர்ணானு சட்ச பரிகிரிஹ்ய ஆறு குணங்களோடையும் சேர்ந்து பவன் சதுர்தா பக்தம் ஜனம். நான்கு விதமாக வாசுதேவ சங்கர்ஷன பிரத்யும்ன அனிருத்தன் என்று சொல்லக்கூடிய நான்கு வியூக ரூபமாக எழுந்தருளி இருந்து ஜனங்களை நீர் நீர் என்ன பண்ற என்ன அனுஜகிரகித என்று சொல்ற. அனுகிரகித்தாய் இது அனுகிரகிக்கிறான்றது இந்த இடத்துல கிரியாபதம். இந்த இடத்துல எதனால அனுராகாத்து அனுஜகிரகித இந்த ஜனங்கள் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு பிரீத்தினால நீர் அனுகிரகம் பண்ற. இப்படி நான்கு வியூகங்களை எடுத்து அனுகிரகம் பண்றேன்னு சொல்ற. இதுல சில விஷயங்களை பார்க்கணும். ஞானபலைஸ்வரிய வீரிய சக்தி தேஜஸ்ன்னு சொல்லச்சே ஆறு குணங்களும் வாசுதேவன் இடத்துல இருந்திருக்கிறவர், அதனால அவர் பாரன் என்று சொல்ல சொல்ற. ரெண்டாவது பலாட்சாத்து போதாத்து சங்கர்ஷனஹா ஸ்வாம். பெருமாள் இடத்துல சங்கர்ஷணன் இடத்துல பலமும் ஞானம் பலம் இந்த ரெண்டு குணங்கள் இருக்கின்றன. இங்க ரெண்டு குணங்கள்னு சொல்லச்சே பெருமாளுடைய குணங்கள் ஆறு குணங்களும் இருக்கு, ரெண்டு குணங்களுக்கு வெளிப்பாடு இருக்கு அவ்வளவுதானே தவிர சங்கர்ஷன் இடத்துல மீதி குணங்கள்லாம் இல்ல, இந்த ரெண்டு குணங்கள் தான் இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. இதுல வரைச்சே
சக்கரத்து நியாயம்னு ஒரு நியாயத்தை சொல்லி சொல்ற. சக்கரத்தை நாம எப்படி உபாசனம் பண்றோமோ, எந்த குணங்களோட உபாசனம் பண்றோமோ, அந்த குணத்தோட பெருமாள் நமக்கு பல திசையில அனுகிரகிப்பார் என்று சொல்ற. அப்ப மீதி குணங்கள்லாம் சேவிக்க முடியாது போயிடுமா, மீதி குணங்களுக்கு எல்லாம் அனுபவம் வராது போயிடுமான்னாக்க அப்படி அர்த்தம் கிடையாது. நகாராந்தர வர்ஜனம்னு சொல்ற இந்த குணத்துக்கு வெளிப்பாடு அதிகமாக இருந்துருக்கும். மீதி குணங்களுக்கெல்லாம் நம்ம எப்படி எப்படி இச்சிக்கிறோமோ அப்படி நமக்கு சேவசாய பேர். மீதி குணங்களுக்கெல்லாம் வெளிப்பாடு இருக்கும்ன்றது அர்த்தம். அந்த மாதிரி கருணா காக்குஸ்தகன்னு சொல்ற ராமன் இடத்துல கருணையினுடைய வெளிப்பாடு அதிகமாக இருந்துருக்குன்னு. அப்போ யுத்தம் பண்ணச்சே, ராவணனோட யுத்தம் பண்ணச்சே, இன்று போய் நாளைவான்னு சொல்ற அளவுக்கு சொல்லச்சே, அப்ப அவருடைய பராக்கிரமத்துக்கு வெளிப்பாடு இல்லாத போயிட்டு எல்லா சமயத்திலயும் இருக்கு. இருந்தாலும் அதிகமாக வெளிப்பாடு இருப்பது கருணை, அதை கொண்டு கருணா காக்குஸ்தக என்று சொல்ற. அந்த மாதிரி இந்த வியூகங்கள்ல வரச்சே சங்கர்ஷண பிரத்யும்ன அனிருத்தன் என்று சொல்லக்கூடிய மூன்று வியூகங்கள்லையும் இரண்டு இரண்டு குணங்கள், இரண்டு இரண்டு குணங்களின் வெளிப்பாடுன்றது அதிகமாக இருக்கிறது. அதுல பிரத்யும்னாக இருக்கச்சு, சங்கர்ஷனாக இருந்துருக்கச்சு, பலம் ஞானம் பலம் இது ரெண்டுத்துக்கும் வெளிப்பாடு அதிகம். இதனால நீர் என்ன பண்ற, சம்ஹாரம் பண்றேர், அதோட இல்லாத சாஸ்திரத்தெல்லாம் கொடுக்கிறேர். ஐஸ்வர்ய வீரியாது பிரத்யும்னஹா சர்க்க தர்மௌ நயசிச்ச பகவன் என்று சொல்ற. இப்பிரத்யும்னாக இருக்கச்சே ஐஸ்வர்யம் வீரியம் இந்த ரெண்டு குணங்களுக்கு வெளிப்பாடு அதிகமாக இருந்துருக்கு. இதனால சர்க்க தர்மங்கள் லோகத்துல அந்தந்த யுக தர்மங்களை அனுஷ்டி கும்பிடுவதாக பண்ணுகிறார். இது ரெண்டாவது ரக்ஷணத்துக்கு சொல்றது. சக்தி தேஜோ நிருத்தோ வித்தானா பாசி தத்துவம் கமயசிச்சு ததா வியூக ரங்காதிராஜ. இப்படி சக்தி தேஜஸ் என்று சொல்லக்கூடிய இரண்டு குணங்கள், இந்த ரெண்டு குணங்களோடு சேர்ந்து பிரத்யும்னாக ஆற, சக்தி தேஜா இது ரெண்டோட கூட இருந்து அனிருத்தராக ஆறு, இந்த ரெண்டு குணங்களோடு இருந்துட்டு அனிருத்தனாக இருக்கிறபடினால தர்மோபதேசத்தெல்லாம் பண்ற, சுத்த வர்க்க திருஷ்டியை எல்லாம் பண்ணுபவராக இருந்திருக்கார். இந்த லோக ரக்ஷணத்துக்கெல்லாம் காரணமாக இருந்திருக்கார், கால சிருஷ்டிக்கு காரணமாக இருந்திருக்கார், பிரபஞ்ச சிருஷ்டிக்கு எல்லாம் காரணமாக இருந்திருக்கார் என்று சொல்லுகின்றார். இப்படியாக பெருமாள் நான்கு வியூகங்களாக இருந்து கொண்டு தன்னிடத்திலே பிரீத்தியோடு இருந்திருக்கிற ஜனங்களை எல்லாரையும் ஆசிரியர்கள் எல்லோரையும் ரக்ஷணம் செய்கிறார் என்பதை இந்த ஸ்லோகத்து மேல ஆழ்வான் அருளி செய்கிறார். இங்கு சில ஆழ்வார்களுடைய அனுபவத்தையும் பார்க்க வேண்டும். திருமங்கை ஆழ்வார் இந்தளூர் பாசுரத்துல அருளி செய்கிறார். முன்னை வண்ணம் பாலின் வண்ணம் முழுதும் நிலை நின்ற பின்னை வண்ணம் கொண்டல் வண்ணம் வண்ணம் எண்ணுங்கால் பொன்னின் வண்ணம் மணியின் வண்ணம் புறையும் திருமேனி என்ன வண்ணம் என்று காட்டீர் இந்தளூரீரே. திருமங்கை ஆழ்வார் திருவிந்தளூருக்கு போய் அங்கு எழுந்துள்ள இருக்கிற எம்பெருமானம் மங்களாசாசனம் செய்வதற்காக போற, போனா கதவு சாத்திட்டார். அவர் ஏதோ ஒரு ப்ரோக்ராம் வச்சுட்டு போறாரு. இன்னைக்குள்ள இங்க பக்கத்துல இருக்கிற திவ்யதேசங்கள்ல இருக்கிற எம்பெருமான் எல்லாரையும் சேவிச்சிடணும்னு பாக்குறேன். கதவு சாத்திட்டாரு, அவர் தரக்கல்ல. நீர் எப்படி இருக்கேன்னு உங்க சேவிக்கணும்னு எனக்கு ஆசையா இருந்துட்டு இருக்கு. என்ன வண்ணம் என்று காட்டீர் இந்தளூர் ஈரே, இந்தளூர்ல எழுந்துள்ள இருக்கிற எம்பெருமானே நீர் என்ன வண்ணத்துல இருந்துட்டு இருக்கேன்னு. ஏன் பெருமாள் நிலமேக்கு சாமலனாக தானே இருந்துட்டு இருக்காரு, அதுல வேற ஒரு வண்ணம் கூட இருக்குமான்னு பெருமாள் இடத்துல என்று கேட்டா, ஒவ்வொரு யுகத்துல ஒவ்வொரு மாதிரி திருமேனியோட பெருமாள் எழுந்துள்ள இருக்க. முன்னை வண்ணம் பாலின் வண்ணம் முழுதும் நிலை நின்ன பின்னை வண்ணம் கொண்டல் வண்ணம் வண்ணம் என்னங்கால். இந்த வாசுதேவ சங்கர்ஷண பிரத்யும்ன அனிருத்தர்னு சொல்லச்சு இந்தந்த சிருஷ்டி ஸ்திதி பிரளயங்களுக்கெல்லாம் காரணமாக இருக்கின்ற நிலைகளில ஒவ்வொரு நிலையிலையும் ஒவ்வொரு வர்ணத்துல பெருமாள் ஆப்ரணாத்து வர்ண ஏவ என்றெல்லாம் உபனிஷத்துக்கள் உத்கோஷிக்கின்றன.
இப்படி நீ தங்க நிறத்துல இருக்குன்றிருக்கேரா எந்த நிறத்துல இருக்குன்றிருக்கேன்றத உம்ம நான் சேவிக்கணும்னு எனக்கு எண்ணமா இருந்திருக்கு. இதை நீர் அனுஷ்டிக்கணும், நீர் எனக்கு காண்பிக்கணும்னு பிரார்த்தனை பண்ற. அது ஒவ்வொரு சர்க்கத்திலையும் ஒவ்வொரு யுகத்திலையும் ஒவ்வொரு நிலை. அதே மாதிரி சங்கர்ஷண பிரத்யும்ன அனிருத்தன்னு சொல்லக்கூடிய பெருமாளுடைய ஒரு வியூகங்கள்லையும் ஒவ்வொரு நிறத்துல பெருமாள் சேவை சாதிக்கிறார் என்பதை தெரியப்படுத்துற. இப்படி ஆழ்வார்கள் அனுபவித்த ரீதியில ஆழ்வான் எம்பெருமானுடைய வியூகம் என்னும் நிலையை இந்த ஸ்லோகத்தினால அனுபவிக்கிறார். பெருமாள் இப்படி வியூகாவதாரம் எடுப்பதில் கூட ஆசிரியர்களை அனுகிரகிப்பதற்காக தான் என்பதை தெரியப்படுத்துகிறார். எல்லா நிலையிலும் இருக்கக்கூடிய எம்பெருமானின் அனுகிரகம் நம் போன்றோர் எல்லோருக்கும் எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். ஞானம் பலம் விபுலமீசன வீரிய சக்தி தேஜாம்சி சத்ரியுக பூயமுபாகதானி பூர்ணானி ஷட்ச பரிகிரஹ்ய பவன் சதுர்தா பக்தம் ஜனம் தமஜன ஸ்வமனுஜக்ரிஹிதானுராகாதே. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.